பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டே பிளான் பண்றதாகட்டும் லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும் ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். ஜிடி ஹாலிடேஸ், யூ நோ யூ ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ். வணக்கம் ரங்கராஜ் பாண்டே, நீங்க தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பத்திரிகையாளரா வளர்ந்துருக்கீங்க இல்ல, உங்களுக்கு உத்தரப்பிரதேசமோ பீகாரோ சொந்த ஊர் நினைக்கிறேன், ஆனா இங்க வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்கல்ல பாண்டே. அதே மாதிரி இங்க ஒரு தமிழன், ஒரு கார்த்திகேயனோ கார்த்திகை செல்வனோ குணசேகரனோ செந்தில் வேலோ பெலிக்ஸோ இப்படி தமிழன் யாராவது போய் உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான்ல போய் உங்க நீங்க வளர்ந்தது மாதிரி நாங்க அங்க வளர முடியுமா, வளர விட்டுருவீங்களாயா? அதாவது அங்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க, ஒரு பாண்டே ஒரு குப்தா ஒரு அகர்வால் சர்மா அப்படின்னு இருந்தாதானே வளர விடுவீங்க. ஏன் பாண்டே, இதுதான் பாண்டே வித்தியாசம் உங்களுக்கு எங்களுக்கும் சனாதனத்துக்கும் திராவிடத்துக்குமான வித்தியாசம். இதுதான் திராவிடங்கிறது எல்லாருக்கும் எல்லாமும் ஆனது அப்படிங்கிற, சனாதனங்கிறது கீழே இருக்கவன வரவே கூடாது அவன் முன்னேறவே கூடாதுன்னு பாக்குறது. ஏன் பாண்டே, அப்புறம் இன்னொன்னு, இந்த இப்ப மாதவன் நடிச்ச ஒரு படம் வந்திருக்குல்ல ராக்கெட்ரின்னு ஒரு படம், அந்த படத்துல பஞ்சாங்கத்தை போய் பிற்போக்குத்தனமான பஞ்சாங்கத்தை போய் அறிவியலோட ஒப்பிட்டது தவறுன்னு மாதவனே மன்னிப்பு கேட்டாரு. படத்திலையும் பஞ்சாங்கன்ற இடத்துல பீப் சவுண்டு வச்சுட்டாரு. ஆனா பாண்டேக்கு வந்து பாத்தீங்கன்னா பொருட்களை எப்படி வந்து பஞ்சாங்கன்ற இடத்துல பீப் சவுண்டு வச்சாரு, சூர்யா ஏன் வந்து பாத்தீங்கன்னா ஜெயின் சொல்லல அப்படின்னு பதறியே பாண்டே. நான் கேட்கிறேன், தமிழ் தாய் வாழ்த்து பாடுறப்ப அதுக்கு மரியாதை கொடுக்காம உக்காந்துட்டே இருந்தாரே விஜயேந்திரர், அன்னைக்கெல்லாம் நீ பதறவே இல்லையா? அது எப்படி, உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா மட்டும் தக்காளி சட்னியா? ஏன் பாண்டே, இன்னொன்னு, இப்ப சாணக்கியான்னு ஒரு இது நடத்திட்டு இருக்கீல யூடியூப், அத பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னா இப்ப இந்த மகாராஷ்டிரால நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைய வச்சு இந்த பிரிண்ட் எடிட்டரோட பிரிண்ட் எடிட்டர் இருக்கிறார்ல சேர் குப்தா, அவர் வந்து ஒரு கதை சொன்னாரு. என்னன்னா சாணக்கியன் அப்படிங்கறது எப்படின்னா, ஒரு பார்ப்பனருக்கு வந்து இந்த முள்ளு செடி இருக்குல்ல அது கீறி விட்டு ரத்தம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த பார்ப்பனர் என்ன பண்ணுவாராம், அந்த முள்ளு செடியை வந்து வெட்ட மாட்டாராம். ஏன்னு சொன்னா வெட்டிட்டா கூட திரும்ப அது ஏதோ ஒரு வகையில வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவாராம், இந்த இனிப்பு பண்டம் இருக்குல்ல ஸ்வீட்டு, அதை வந்து பார்த்தேன்னா தண்ணியில கரைச்சு அந்த செடியோட வேர்ல பூரா ஊத்தி விட்டு அந்த எறும்பும் பூச்சியும் வந்து பார்த்தேன்னா அந்த வேரை அரிக்கிற அளவுக்கு அந்த மரம் திரும்ப தலையவே வளரவே முடியாத அளவுக்கு அதை வந்து பார்த்தேன்னா சாச்சிருவாங்கலாம். இதுதான் வந்து பார்ப்பனத்தனம், இதுதான் சாணக்கியத்தனம்னு சேகர் குப்தா வந்து சொன்னார். இப்ப தமிழ்நாட்டுல பாண்டேவும் இதே வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்க. பாண்டே வெட்ட வந்து அதுக்கு வந்து செடியை வெட்டுறதுக்கு துணிச்சல் இல்லாம இப்படி எறும்புக்கு வளர்த்து விடுற வேலையதான் நீ செஞ்சிட்டு இருக்க பாண்டே, சரியா? அதாவது இந்த மண்ணு பாண்டே மாதிரி பாண்டேக்கு முப்பாட்டேன் பாட்டேன் ராஜாஜி காலத்துல இருந்து அதுக்கு முன்னாடியிலிருந்து பல பேரை பார்த்துருக்கு. இப்பயும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா உன்னை துணிச்சலோட திராவிடத்தனத்தோட நாங்க எதிர்ப்போம். சரியா பாண்டே, நன்றி.